நமஸ்காரம். பகவான் நமக்குள் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்று சொல்கிறோம். ய ஆத்மானம் அந்தரோ யமயதி அப்படின்னு உபனிஷத்து சொல்லுகிறது. நமக்குள்ளும் இருக்கிறார், புறமும் இருக்கிறார். அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. வெளியே வியாபிக்கிறார், உள்ளே வியாபிக்கிறார். உள்ளே எதற்கு இருக்கிறார்? யமயதி என்றால் ஆட்சி செலுத்துகிறார், ஆள்கிறார், தூண்டுகிறார் என்றும் சொல்லலாம். அந்தர்யாமி பிராமணம் என்று வேதத்தில் ஒரு பகுதி, அதில்தான் பகவான் நமக்கு உள்ளே இருந்து ஆள்கிறார்னு சொல்லுகிறது. எஸ் ஆத்மா சரீரம், ய ஆத்மானம் அந்தரோ யமயதி. இந்த ஜீவனே பரமாத்மாவுக்கு உடல். அவர் இந்த ஜீவனுக்குள்ளே இருந்து யமயதி, யமு என்கிற தாத்து, யமன் கேள்விப்படுகிறோம், பயப்பட வேண்டாம். நான் சொல்லுவது ஒரு சொல். யமு என்கிற தாத்து டு கண்ட்ரோல், டு ரூல் என்கிற பொருளில் வரும். யமயதி என்றால் ஆள்கிறார், செலுத்துகிறார். அப்ப நமக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நம்ம எல்லாம் ஆள்கிறார். ஆத்மானம் அந்தரோ யமயதி சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா என்றும் கண்ணன் சொல்லுகிறார். எல்லாரும் இதயத்திலும் நான் வீற்றிருக்கிறேன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. பிராமயன் சர்வபூதானி யந்தராரூடேன மாயையா என்று 18வது அத்தியாயம் கீதை. ஈஸ்வரனான கண்ணன் எல்லாருக்குள்ளும் உட்கார்ந்திருக்கிறார். ஹிருத்து தேசே இதய புண்டரீக தாமரை. உட்கார்ந்து கொண்டு யமயதி ஆள்கிறார். ஆளுதல்னா என்ன? நம்மை பிரவிருத்தி நிவிருத்தியில் ஈடுபடுத்துவது, செய்வது செய்யாமல் இருப்பது, நடப்பது நடக்காமல் இருப்பது, தூங்குவது தூங்காமல் இருப்பது, இப்படி எதிரெதிரான இரண்டு, நிற்பது நிற்காமல் இருப்பது, உட்காருவது உட்காராமல் இருப்பது, இதை போல் இருப்பதில் நம்முடைய இந்திரியங்கள் தூண்டப்பட வேண்டும். கை கால் முதலானவை, கண் மூக்கு நாக்கு முதலானவை அததன் செயல்களில் தூண்டப்பட வேண்டும். அதற்குத்தான் அவர் உள்ளே இருக்கிறார். அந்த வலிமை ஆத்மாவுக்கு கிடையாது. அவர் இருந்துதான், அந்தராத்மாவாக இருந்தால்தான் முடியும். ஆத்மா என்பது ஜீவனை குறிக்கும். அந்தராத்மா என்றால் அந்த ஜீவனுக்குள்ளும் இருக்கும் பரமனை குறிக்கும். யமனாகவே இருந்தாலும் ஆள்பவர் தானே, தர்மத்துக்காக நம் அனைவரையும் ஆள்பவர். இதை சொல்லும்போது ஒரு சந்தேகம் வரும். அவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டு கைகாலை கூட அசைக்க சொல்லுகிறார். நாம் கண்ணிமைத்தாலும் மூச்சு விட்டாலும் கைகாலை ஆட்டினாலும் அவர் தூண்டுகிறார் என்றால் இப்ப நாம் பண்ணுகிற தப்புகளுக்கெல்லாம் அவர் காரணமாக மாட்டாரோ? நல்லதில் தூண்டுவது இருக்கட்டும், கெட்டதில் செய்கிறோமே, தப்பான எண்ணங்கள் எல்லாம் மனதில் வருகிறதே எனில் அப்படி அவர் தூண்டுவதில்லை. அவர் இருப்பதால் தான் நம் உடல் வேலை செய்கிறது, ஆத்மாவும் இயங்குகிறது. அவர் இல்லாவிட்டால் இல்லை. ஒரு மொபைல் வைத்துக்கிறோம், சிம் கார்டு போடப்பட்டுள்ளது. சிம் கார்டு உள்ளே இருந்தால்தான் மொபைல் வேலை செய்யும். ஆனால் எந்த நம்பருக்கு கூப்பிட வேண்டும், யாருக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டும் என்று சிம் கார்டு முடிவு பண்ணாது. அதை மொபைல் வைத்துக் கொண்டிருக்கிற நான் தான் யாரை கூப்பிட வேண்டும் அழுத்த வேண்டும். அதேபோல் பகவான் உள்ளே இருக்கிறார், அவர் இருந்தால்தான் மொபைல் வேலை செய்யும். சிம் கார்டு இருந்தால் தான் மொபைல்,
பகவான் இருந்தால் தான் நான் வேலை செய்ய முடியும். ஆனால் பெருமானே என்னை நல்லதில் தூண்ட வேண்டுமா தீயதில் தூண்ட வேண்டுமா என்று முடிவெடுக்க மாட்டார். என்னுடைய அனாதிகாலமான கர்மங்கள் அதன்படிக்கு தூண்டுவார். அதாவது மொபைல் வைத்துக் கொண்டிருக்கிறவர் எந்த எண்ணிக்கையை கூப்பிட வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறாரோ அதற்கு தகுந்த சிம்மு கூப்பிடுகிறதோ இல்லையோ, அதே போல என்னுடைய அனாதிகால கர்மங்களை பொறுத்துத்தான் என்னை செயல்களில் ஈடுபடுத்துகிறார். அதனால் ஒருபுறம் அவர் இல்லாவிட்டால் நான் அசைய முடியாது என்பது உண்மை, அவன் அன்றி அணுவும் அசையாது. அதே மற்றொரு புறம் அவராக என்னை தூண்டி விடுவதில்லை, என் கர்மங்களை பொறுத்துத்தான் தூண்டுகிறார். அதற்காகத்தான் இந்த மொபைல் எடுத்துக்காட்டை சொன்னேன். இதைத்தான் உபனிஷத்துக்கள் யமயதி யமயதி அந்தர்யாம் அமிர்தா, அவர் அந்தர்யாமியாக இருக்கிறார், அமுதமாக இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அவர் நல்லதிலேயே தூண்டுவார் செலுத்துவார். அதை பண்ண வேணுங்கிற உண்மை அந்த ரியலைசேஷன் நமக்குத்தான் வர வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.